हलो फ्रेंड्स वेलकम टू विमला रेसिपी चैनल ना इनकी सुरकाय वो सदम पड़पे पाकल सुरका मीडियम सईज एड़े नीलकड़े रे टेबल स्पून और रे टेबल स्पून वर्ग तट पयुंग इत कारणी रे ती वंग नाल पचमि तालिक करगपिल मल फ्रिज कड़ग और पट नाम एप्डी से पाकल नम्बर सुरकल सीवी सीवी एटें पर सीवी एट कट पड़ेल इतमी कट पड़ें रोम कुटिया कट पड़कूड़ा नम्बर विस् कु विसिल ना कुलेजा कुछ पेसा कट पड़ी के सईस कट पड़ी के मारे सईस नाम कट पड़ी वजकल अड़पते वे वरसटी अड़पे वें पयुद अणि तट पयि नम्बर कुछ वर्तक पड़े वा वर्तकनों ना कुछ अब कलर मारी इतमीबूद नम्बर कड़लापर नड़लापरपे वर्तकण इत वरत पड़ पड़ी वजकण लास्टा देवपड़ा वरत वाची वे नम्बर इकर अड़पे वजकल कुछ कुर सूडा कुर सूडाच தேங்காய் கொஞ்சம் விட்டுக்கறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் விடணும்ங்க வந்து வெஜிடபிள் ஆயிலுங்க அதனால இப்படி கலரா இருக்குது ஆயில் என்ன ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம்ங்க கடலெண்ணெயில செஞ்சாலுமே இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க வாசமா நான் ரெண்டு ஃப்ரிட்ஜ்ல போட்டுக்கறேன் ஒரே ஒரு பட்டை போட்டுக்கறேன் कड़ु पोटकल पचमिकल वंगयक नम कूल कुछ वंगय वदंगल उप नम अमटकल कड़सिया सीक्रम कणाड़ी पदा वंदिर ना कणाड़ी रे पदा वादा हो ना तक कट पड़ी पटे इंजी तक साफ वनगटें तक ना साफ वंदी कट पड़ी वचर सुरकाय सुरकाय से ना वदकल और अंजु निम्स ना वनगटें मंज तूल तंदे ना वो सांारूल वो ना वीटल अरे सांारूंगे पड़ला पुलि कुमें ना और स्पून पड़ेंगे कड़े वांग सांारूल पड़कूड़ा अब रे ना और कप रे कप रे उलक अरसिंग अरस नम्बर सेतुकल और अरे मणि नेर ऊरा वी वचर अरस ना ऊरी वो नम्बर पयु तट पयु वरत वाला कारामणि पयु इं ना सेत से अलव ती ऊतिकल ना वो ती कु टम्लर वो
நாலு டம்ளர் தண்ணி ஊத்திக்க போறோம்ங்க நாலு டம்ளர் ஊத்திக்கலாங்க சொரக்காயிலே தண்ணி விடுங்க அதனால பயிர் போட்டுக்கிறதுனால நான் நாலு டம்ளர் தண்ணி ஊத்துறேன்ங்க உப்பு போட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் மல்லி இலையும் போட்டுக்கலாங்க இப்பவே போட்டுறலாம் மல்லி இலை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாலு விசில் வரட்டுங்க மூடி போட்டு வச்சிடலாங்க நாலு விசில் வரட்டும் விசில் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நல்லா எல்லாம் கரெக்டாக வந்துருக்குதுங்க நான் வந்து இந்த பாத்திரத்தை மாற்றிக்க போகிறேங்க ஊர்லையெல்லாம் விறகடுப்பில் வந்து இந்த சாப்பாடு வைப்பாங்க பாத்திரத்தில் வைப்பாங்க கடைசியாக வந்து நம்ம இந்த நிலக்கடலை பருப்பு வறுத்து இருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா இப்படி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோணுங்க இப்படி குறை குறைப்பாக இருக்கணும் பாருங்கள் குறை குறைப்பாக இருக்கணுங்க இதை வந்து போடணுங்க இதை தூவி விட்டுக்கலாம் இது விறகடுப்பில் வந்து பாத்திரத்தில் வைக்கிறதுனால லாஸ்ட்டாக அவங்க போட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க அந்த நெருப்புலையே வந்து அப்படியே கரெக்டாகிக்குங்க வெந்துடும் வளர்ந்து வந்துடும் சாப்பாடு இப்போ நம்ம குக்கரில் வைக்கிறதுனால அதை முடியாதுங்க அந்த குக்கரில் வச்சு கிளறணும்னா சாப்பாடெல்லாம் குழஞ்சிரும் அதனால் நான் அகலமான பாத்திரத்தில் சாப்பாடு மாற்றிருக்கிறேன் இப்படி மாற்றி நல்லா கிளறி விட்டுட்டு அடி சாப்பாடெல்லாம் மேலே வர விட்டு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க இப்படி நல்லா தூவி விட்டு இந்த பவுடர் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோணுங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க தக்காளி கேரட் ரைத்தா வச்சுக்கலாங்க நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசம் அப்படியே அந்த பருப்பு போட்டதுக்கு அவ்வளவு வாசமாக இருக்குதுங்க நெய் Thank you for watching.